ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது பிக் பாஸ் சீசன் 5 தமிழ் அக்டோபர் 23 அன்று ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சியுடைய ப்ரோமோ நம்பர் 1 கமல்ஹாசன் சார் அவருடைய எபிசோடு. இதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் ஓவர் தான் பேசுவாங்க. சொல்லுங்க. அதவங்க லைக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம வேற எல்லாம் சொல்லணும்னா இதோ இதை சொல்கிற அதை சொல்கிறா இது விட்டு அப்படின்வாங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, திருப்பி சொல்லிட்டேன். அப்புறம் ஜாக்கி விலாக், ஜாக்கி டிவி, ஜாக்கி ஸ்மஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காஸ்டியூம் டிசைனருக்கு வாழ்த்துக்கள். செம்ம சூப்பராக இருந்தது. கம்பேக் மோடுக்கு வந்திருக்காங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறதே இல்லை. ரொம்ப அழகாக இருந்தது அந்த காஸ்டியூம். ரொம்ப இயல்பாக, ரொம்ப ஒரு நெக்ஸ்ட் ஒரு பாய் சொல்ல முடியாது, நெக்ஸ்ட் டோர் மேன் மாதிரி இருந்தார். நெக்ஸ்ட் டோர் மேன் மாதிரி, உண்மையிலே நெக்ஸ்ட் டோர் மேன் தான் வச்சுக்காங்க. மூட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆமாம், ரைட், சொல்லுங்க. காஸ்டியூம் சூப்பரா இருந்தார். திருப்பி பாருங்க, அதையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த கையை மடக்கிட்டு, கையை மடக்கிட்டு, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கையை மடக்கிட்டு வாத்தியை ஏமாத்த முடியாது அப்படிங்கிற சொன்ன ஸ்டைல் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அந்த சாந்து போட்டு சந்தன போட்டு சாங்கு, அவர் வந்து நின்றுட்டு ஒரு மாதிரி ஒரு டாங் மாதிரி வந்து ரெண்டு காலையாடி விரிச்சு வச்சு நிற்கிறது, இந்த மாதிரி நல்லா இருந்தது. இதெல்லாம் நல்லா இருக்கு வாத்தியார, கேள்வி நீ கேப்பியா அப்படின்ற ஒரு வெகுஜன மக்களுடைய கேள்வி இந்த இடத்துல நம்ம முன்வைக்கிறோம். ஆனால் என்ன சொல்றாருன்னா, மாற்றி மாற்றி பேசி அங்க ஒன்றா ஏமாத்திடலாம், வேற லெவல்ல போக போகுது ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது என்ன நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய ஆர்வத்தோடு தான் நம்ம இருக்கிறோம். அதுவும் அதுக்கு சொன்ன விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தா, பார்த்துடலாமா நைட்டு, இன்னைக்கு பார்த்துடலாமா அப்படின்னும் போதே பரபரப்பாக இருக்கு. அடலாம் நைட் நம்ம இப்போ உடனே உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருக்காரு. பட் அது மட்டும் செஞ்சுட்டார் அப்படின்னா வேற லெவல். கையை மடிச்சு விட்டுலாம் பேசுங்களா, நல்லா தான் இருக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த பார்வையே நல்லா இருந்தது சார். முடிக்கிறப்ப அவர் பார்த்த அந்த ஸ்டைலே சூப்பராக இருந்தது. ஸோ எப்படி இருந்தாலும் நிறையா வாட்ஸ்அப் கமெண்ட்ஸ் வரும் எனக்கு. நம்ம வந்து அந்த ரசிகர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து என்ன வந்து ஃபீல் பண்ணீங்க? காஸ்டியூம் கமல் சார் பேசுகிறாரா பேசுறேன்றது நமக்கு தெரியாது, அதை விட்டுருங்க. காஸ்டியூம் எப்படி இருந்தது, நின்னது எப்படி இருந்தது, அந்த மாதிரி விஷயங்களே நம்ம வந்து பேசிடலாம். சரிங்களா சார், வாத்தின்னு அவர் வந்து சொன்னது வந்து மக்கள் இல்லை சார், அவர் அவரே சொல்லிட்டாருன்னு. நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா டக்குனு அவர் மாற்றி வாத்தின்றது இங்கே பார்க்குறவங்க அத்தனை பேருமே வாத்திகள் தான் தப்புன்னு. அதனால் இப்படி ஒரு கமெண்ட் வருன்றதுனால தான் நான் அப்படி சொல்லியிருக்கிறேன். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ அவரும் மாற்றி மாற்றி பேசுவார்னு வச்சுக்கலாம், ஸ்லேடையாக பேசுவார், உள்ளார பொருள் ஒன்று வச்சு பேசுவார். ஆனால் அங்கே மாற்றி பேசணும், இவர் மாற்றி பேசணும் ஒன்றும் கிடையாதுப்பா. அவன் எல்லாத்தையுமே மாற்றி பேசுகிறான்ப்பா, இவர் அப்படி கிடையாதுப்பா. அதை இந்த இடத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். பட் ரொம்ப பிரிஸ்காக வந்து ஒன்று ஒன்றா கேப் பண்ணிருக்காரு, ஒன்று ஒன்றா கேப் பண்ணிருக்காரு. பார்ப்போம், இன்றைக்கி பார்த்துருவோம் மச்சாதான். இன்றைக்கி நைட்டு என்ன உங்கள் கருத்துக்கள் ஏதாவது பின்னாடி உங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அவர் நன்றி கூறுகிறது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஆஃப் சைனிங் ஆஃப்.